ஆல்ரெடி கள்ளச்சாராயத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண நிதி கொடுத்ததுக்கே நிறைய பேர் எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நீங்க கள்ளச்சாராயம் காய்ச்சினவருக்கே நிவாரண நிதி கொடுக்க முயற்சி பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா. இதுதான்ப்பா அவங்களோட திராவிட மாடல் அரசு. இப்படிதாங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக அரசை பார்த்து வந்து கேள்வி வந்து கேட்டிருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இந்த கள்ளச்சாராயத்தினால பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் சரி பாதிக்கப்பட்டவங்களுக்கும் சரி நிவாரண நிதி கொடுக்கறத பத்தி நிறைய சர்ச்சைகள் வந்து கிளம்பிட்டு இருந்துச்சு. எப்படிப்பா வந்து உங்களுக்கு 10 லட்சம் தரலாம், ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு கூட இவ்வளவு கொடுக்க மாட்டீங்க, இந்த ஒரு தப்பை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சர்ச்சைகள் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. இதை கூட ஒரு சில பேர் வந்து ஏத்துக்கிட்டாங்க, சரிப்பா இவங்க பண்ண தப்புனால இவங்க குடும்பம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கான தான் இந்த நிவாரண நிதி வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த கூட ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இதுல என்ன வந்து நடந்திருக்குன்னா, இப்ப இந்த கள்ளச்சாராயத்தினால வந்து இந்த கள்ளச்சாராயத்தை வந்து குடிச்சு சில பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து தமிழக அரசு வந்து 50,000 நிவாரண நிதி வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கள்ளச்சாராயத்துல வந்து யார் காய்ச்சினாரோ இந்த அம்மாவாசை அப்படின்ற நபருக்கு வந்து 50,000 நிவாரண நிதி வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நிறைய பேர் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏங்க இவ்வளவு பிரச்சனை வந்து தமிழகத்துல வந்து நடந்திருக்குன்னா இதுக்கு காரணமே இவர் தான், இவர்னாலதான் எனக்கு இத்தனை உயிர்கள் வந்து பலியாயிருக்கு, இவ்வளவு குடும்பங்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் மேல நடவடிக்கை எடுத்து அவருக்கு தண்டனை கொடுக்கறத விட்டுட்டு இந்த மாதிரி அவருக்கு போய் நிவாரண நிதியா வந்து கொடுப்பீங்க, என்னப்பா இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த விஷயத்தை பத்தி என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, இதுதான் உங்களோட திராவிட மாடல் அரசா, அதான் வந்து அவருக்கு தண்டனை கொடுக்கறத விட்டுட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணவங்களுக்கு போய் வந்து நிவாரண நிதி வந்து கொடுத்துருக்கீங்க, தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் தான்ப்பா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி போய் வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து ஒருத்தர் வந்து நான் மாற்றுத்திறனாளியோட கேப்டன், அதாவது வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டன் சொல்லிட்டு முதல்வரே வந்து ஏமாத்திட்டு வந்தாரு, உங்களை தான் வந்து ஈஸியா வந்து ஏமாத்திடுறாங்க, நீங்க வந்து எந்த ஒன்று நடவடிக்கையை வந்து எடுக்கவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து திராவிட மாடல் அரசை வந்து விமர்சனம் பண்ற மாதிரி அவர் வந்து ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரும் இந்த விஷயத்துல வந்து நிறைய எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிருக்காரு. நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இந்த கள்ளச்சாராய விவகாரத்துல வந்து அவர் ஆல்ரெடி வந்து என்ன சொன்னார்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வந்து உடனே வந்து பதவியை ராஜினாமா பண்ணணும், அவரோட கேர்லெஸ்னாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்குன்னு சொல்லிட்டு முதலே எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. இப்போ அதை தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து குரல் கொடுத்திருக்காரு. இப்ப இவ்வளவு எதிர்ப்புகள் இந்த விஷயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த அமாவாசை அப்படின்ற நபருக்கு வந்து கொடுக்க இருந்த இந்த நிவாரண நிதியை வந்து கேன்சல் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இதுதாங்க எல்லா இடத்துலயுமே இப்ப தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா வந்து மாறி இருக்கு. பாருங்க இந்த ஒரு விஷயம் வந்து தமிழகத்திலே வந்து எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த விஷயத்துல வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி யாரெல்லாம் வந்து தப்பு பண்ணாங்களோ அவங்க மேலாம் வந்து பாரபட்சம் பார்க்காம வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதான் எல்லாரோட கருத்தா வந்து இருக்கு. அதே சமயத்துல ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த விஷயத்துக்கு போய் தமிழக அரசு வந்து 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி கொடுக்கறது வந்து ரொம்ப தவறுப்பா, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சிடென்ட் கேசஸ் எல்லாத்துக்குமே கூட இவ்வளவு தூரம் வந்து கொடுத்தது இல்ல, அப்படி இருக்கும்போது அவங்க தப்பு தானே வந்து பண்ணிருக்காங்க, போய் கள்ளச்சாராயம் குடிச்சது வந்து அவங்களோட தப்பு, அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த ஊக்குவிக்கிற மாதிரி வந்து இவ்வளவு அமௌண்ட் எல்லாம் வந்து கொடுக்க கூடாது, இது ஒரு மிகப்பெரிய தவறு, இந்த மாதிரி நிவாரண நிதி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு எல்லாம் ஒரு அசால்ட்டா வந்து போயிரு, என்னப்பா இந்த மாதிரி பண்ணா கூட நிவாரண நிதி வந்து கிடைக்குதுல, அதனால நமக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி வந்து ஆயிரும், அதனால இது கொடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த கள்ளச்சார விவகாரத்துல தமிழக அரசு வந்து நிவாரண நிதி கொடுக்கறதே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா தாங்க வந்து மாறி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.